ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜிப்ரா யூனிட் எக்ஸசைஸ் இருக்கிற எல்லா சம்மையும் வந்து ஒன் பை ஒன்னாக நான் சால்வ் பண்ணிகிட்டே வருவேன். ஓகேங்களா? ஸோ எல்லா சம்ஸும் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து சம்ஸ் வைஸ் நான் வந்து லிங்க் கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா எல்லா சம்மும் முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக மோஜ் பண்ணியுமே நான் ஒரு சிங்கிள் வீடியோ போடுவேன். ஸோ அல்ஜிப்ராவில் இருக்கிற யூனிட் எக்ஸசைஸ் நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டீங்க. அல்ஜிப்ரான்னு இல்லை, எல்லா சாப்டர்லையும் யூனிட் எக்ஸசைஸ் நீங்கள் பொதுவாக பார்க்க மாட்டீங்க. பட் நாம் அப்சர்வ் பண்ண வரைக்கும், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஆஃப் இயர் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், குவார்டர் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிவைக்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக்லாம் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ்ல இருந்துமே கேள்விகள் கேட்குறாங்க. போத் 2 மார்க்லையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அட் த சேம் டைம் 5 மார்க்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கடைசி 4-5 கொஸ்டின் மேட்ரிசஸ் அப்படின்றதால அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சில கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். எந்தெந்த கொஸ்டின்ஸ் முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு அந்தந்த சம்ஸ் வரும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? செஷனுக்குள்ளே போயிடலாமா? இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை இப்போவே லைக் பண்ணுறங்க, பிகாஸ் ஐ நோ தட் யூ பீப்புள் வில் லைக் திஸ் வீடியோ. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நமக்கு உள்ள எக்ஸசைஸில் இருக்கிற 3.1 இருக்கிற கொஸ்டின்ஸ், 3 வேரியபிள் சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரெக்டாக நமக்கு 3 ஈக்குவேஷன் அழகாக அல்வா மாதிரி கொடுத்துட்டாங்க, நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரே ஈக்குவேஷன், அவங்க எல்லாமே ஈக்குவல், 4 கொடுத்துட்டு எல்லாமே ஈக்குவல் அப்படின்றாங்க. இதிலிருந்து நாம் ஈக்குவேஷனை எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்லலாம். யார்? 1/3 x + y - 5 = y - z. இதை வந்து நீங்கள் ஈக்குவல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக அடுத்தடுத்து போயிடலாம். ஃபஸ்ட்டு 1/3 x + y - 5 = y - z. இப்போ 3 டிவைடில் இருக்கா, இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது x + y - 5 = 3 இங்கே மல்டிப்ளை பண்ணும்பொழுது 3y - 3z வந்துடும். நான் டைரெக்டாகவே போட்டுறேன் ஒரே பக்கமாக, சரியா? இப்போது 3 இதில் ஒரு பக்கத்துட்டு வாங்க. x + y - 5 - 3y ப்ளஸ் ஆகிடும், சரி ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும், =0. அப்போ x அப்படியே இருக்கட்டும். இந்த y - 3y எவ்வளோ? -2y-ஆ? 3z உங்களுக்கு அது மட்டும் இருக்கும். -5 இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா +5 ஆகிடும். ஸோ ஐ காட் 1 ஈக்குவேஷன் ரெடி. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் ரெடி பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்லுங்கள். யார்? இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். யார்? y - z-ம் இந்த 2x - 11-ம் ஈக்குவல்னு சொல்லிட்டு அது மூலமாக நான் ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வர போகிறேன். இது எப்படி எழுதுவீங்க? y - z = 2x - 11. இது எல்லாத்தையும் அப்படியே ஒரே பக்கம் தூக்கிட்டு வாங்க. 2x - 11, y இந்த பக்கம் வந்ததுன்னா -y, -z இந்த பக்கம் வந்ததுன்னா +z, =0-ஆ? ஆஸ் யூஷுவல் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் வச்சுக்கிட்டு அந்த 11 தூக்கி இந்த பக்கம் போட்டுருங்க, அப்போ +11 வந்துடும். ஸோ ஐ காட் மை ஈக்குவேஷன் 2 ஆல்சோ ரெடி. ஓகே, இப்போ அடுத்து மூணாவது நான் என்ன பண்ணுறேன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல், சரியா? இந்த பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ணால் எனக்கு மூணாவது ஈக்குவேஷன் கிடச்சிரும். அது மேற்பட்டு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்க? 2x - 11 = 9 - இது அப்படியே x + 2z. இது அப்படியே ஒரே பக்கம் தூக்கிட்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்? 2x - 11, இது இந்த பக்கம் வந்ததுன்னா +x + 2z = 9. இப்போது 2x-ம் x-ம் எவ்வளோ? 3x. 2z அப்படியே இருக்கட்டும், சரியா? -11 அந்த பக்கம் போச்சுன்னா +11-ஆ? அப்போது உங்களுக்கு 9 + 11 = 20 வந்துடும். ஸோ ஐ காட் மை தேர்ட் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ மேட் ரெடி. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் மூணுமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்களேன், எனக்கு y இல்லை. அப்போது இந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நான் சால்வ் பண்ணி y-ஐ கேன்சல் பண்ணி விட்டுட்டா எனக்கு ஒன்று கிடைக்கும், அதை நான் தேர்டு கூட சால்வ் பண்ணலாம். புரியுதா? நீங்கள் திங்க் பண்ணுங்கள், எதை பண்ணால் எந்த எலிமினேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா சம் வந்து சீக்கிரமாக கிடைக்கும்னு பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷன் எனக்கு y இல்லை. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனையும் y இல்லாத மாதிரி நான் சால்வ் பண்ணால் எனக்கு அங்கே ஒரு x z வருமா? அதை நான் தேர்டு கூட சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து y-ஐ வந்து தூக்கிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க, x - 2y + 3z = 5. செகண்ட் ஈக்குவேஷனை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே போட்டுட்டேன், செகண்ட் ஈக்குவேஷனை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? 2×2 = 4x. இது 2×y = 2y, 2×z = 2 11s are 22. இப்போது சிம்பிள்ஸ் சேமாக இருக்கிறதால மைனஸ் பண்ணும், இதே மைனஸ் பண்ணுறேன், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது உங்களுக்கு மைனஸ் ஆகும். அப்போ 2y + 2y கேன்சலா, மீது என்ன கிடைக்குது? -3x + z = -17 கிடைக்குது. புரியுதா?
இப்போ இது உங்களுடைய நாலாவது ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த நாலாவது ஈக்குவேஷனை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறேன், நாலாவது ஈக்குவேஷனை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இந்த இசட்டும் இந்த டூ இசட்டும் இருக்கா, அதை மாற்ற போகிறேன். அப்போ இது நாலால் இது ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் ஆறு எக்ஸு, இது மைனஸ் ரெண்டு இசட்டு ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 34 வருமா? புரிஞ்சுதா இல்லையா? இதை ஃபுல்லாகவே டூவால் மல்டிப்ளை பண்ணிட்டோமா, அப்போ ரெண்டு மூணு ஆறு, ரெண்டு இன்ட்டு இசட் ரெண்டு இசட்டு, ரெண்டு இன்ட்டு 17 மைனஸ் 34. இப்போ இதையும் நீங்கள் மைனஸ் தான் பண்ணணும், இது மைனஸ் இது மைனஸ், இது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது டூ இசட்டும் இசட்டும் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 9x இஸ் ஈக்குவல்ஸ் டு 54 வரும். சரியா? இது மைனஸாக ப்ளஸ்ஸாமா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ் ஆமாம், இது ப்ளஸ்ஸு தானே, இது ப்ளஸ் தான், இது மைனஸ் ஆச்சுன்னா அது ப்ளஸ் தானே ஆகும். ஸோ 9x, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 54/9 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6, ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 6 எனக்கு கிடச்சாச்சு, எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணலாமா இல்லை இங்கே பண்ணலாமா, எங்கே ஒன்றா பண்ணுங்கள், தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், 3 times 6 ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 20. அப்போ 18 ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 20ஆ, 18 இந்த பக்கம் வந்ததுன்னா 20 - 18 ரெண்டு வரும், அப்போ இசட் ஈக்குவல் டு 1. இப்போ இது ரெண்டுத்தையும் எதில் போடலாம், எதாவது ஒன்றில் போடுங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. ஃபஸ்ட் 6 - 2y ப்ளஸ் 3 times 1 ஈக்குவல் டு 1, அப்போது 9 - 2y ஈக்குவல் டு 5ஆ. இப்போ சால்வ் பண்ணுங்கள், இதை என்ன வருது பாருங்க, முடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ 9 - 5 ஈக்குவல் டு 2y-ஆ, அப்போ 2y ஈக்குவல் டு 4ஆ, அப்போ y ஈக்குவல் டு 2. அவ்வளோதான் சமம் முடிச்சிட்டமா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6, ஒய் ஈக்குவல் டு 2, இசட் ஈக்குவல் டு 1 தான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். நான் சால்வ் பண்ணது தான் ஈஸியான மெத்தட், ஓகேங்களா? ஏது இந்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, புரியுதா? எஸ், நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் நம்பர்ஸை பார்க்கணும், வேரியபிள்ஸை பார்க்கணும், எந்த வேரியபிள் நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். நான் அங்கே கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸில் ரெண்டு ரெண்டாக நம்ம எடுத்து ஈக்குவல் பண்ணி ஒரு மூணு ஈக்குவேஷன் ரெடி பண்ணிட்டேன். அதில் தேர்ட் ஈக்குவேஷனில் எனக்கு ஒய் இல்லை, அப்போ நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒய்யை தூக்கிடணும், அதை எடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிரும், எதர் எக்ஸாவோ இல்லை இசட்டாவோ ஏதோ ஒன்று கிடச்சிரும், அதை நீங்கள் மற்ற ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்து வந்துடும், புரியுதா? இப்போ ஃபஸ்ட் சுற்றுறாங்க, இப்போ செகண்ட் சம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளமாக இருக்கும், புரியுதா? ஸோ அடுத்தடுத்த சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், யூ கேன் கண்டினியூ வாட்சிங். ஐ ஹோப் இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க, இல்லை நீங்கள் ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படினாலும் ஃபீட்பேக் சொல்லணும் அப்படினாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த சம்ஸ் வந்துகிட்டே இருக்கும், யூ கேன் கண்டினியூ. பை பை, டேக் கேர்.